Hi friends, in the video we will talk about match number 52 IPL 2022. So Punjab Kings vs Rajasthan Royals. So the match is deep analysis. So video skip and full of panga kandi be useful. So get the matches ella mudiye podu idukapra vara matches ellame tough ah da irukum ena ella team ume aaditaanga. So adanal konjam critical ah da irukum nama teams vandu make pandrathu eppadi make pannalume konjam risk ah poi mudiyum. So GLs play pandrathu romba better ah irukku idukapra ena நம்ம எப்படி வேணா யோசிச்சு மாத்தி மாத்தி டீம்ஸ் வந்து போடலாம். ஸோ லீடர் போர்டு பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு அஞ்சு டீம் ஆறு டீம் லீடர் போர்டில் போடுறப்போ குத்து மதிப்பாக கூட கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டீங்கன்னா ஸோ அதுல லீடர் போர்டில் நீங்க வந்து லீடிங் வந்துட்டே இருக்கலாம். ஸோ பேட் பால் லெவன் ஸ்போர்ட் அசிவிசன் லெவன் எல்லாத்துலேயும் லீடர் போர்டு கொடுக்குறாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கப்புறம் கூட நீங்க வந்து டாப்புக்கு வரதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். ஃபுல் அனலைஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணீங்கன்னா அட்டு கே ஃபேண்டசிங் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு 3-4 days ஆகவே பர்ஃபெக்டா கிளீன் ஸ்வீப் எல்லா மேட்சுமே கிடையாது, ஒரு சில மேட்ச் ஆயிருக்கு, மற்ற மேட்ச் எல்லாமே வின் லாஸ் மாறி மாறி ஆவரேஜா தான் போயிட்டு இருக்கு. ஸோ வின்னிங் ஸ்ட்ரைக்கை எடுத்துட்டு வரணும். ஸோ அதையும் நான் வந்து வீடியோல கொடுத்துறேன். ஸோ டெலகிராம்ல பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே கரெக்டில் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேன் டூ ப்ளே அப்ளிகேஷன். ஸோ சூப்பரான ஒரு ஆப். ஸோ இதில் நிறையா அவங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு. நீங்கள் 50% எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான போனஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் கேஷும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு கான்டெஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடராக ஹர்பஜன் சிங் இருக்கார். லீடர் போர்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேர்ல்டு கப்புக்குமே உங்களுக்கு வந்து லீடர் போர்டு போயிட்டுருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்குமே ஃபேன் டூ ப்ளேயில் கிவ் அவே கொடுக்குறாங்க. ஸோ ஜூனியர் ருபீஸ் கண்டிஸ் அதில் நீங்கள் போய் அந்த கான்டெஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்ஸுமே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபேன் டூ ப்ளேக்கான லிங்க். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்லா முக்கியமான ஒரு ஆப்பாகவும் இருக்குது, ஈஸி வின்னிங்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். பஞ்சாப் கிங்ஸ் விசிஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ மேட்ச் நம்பர் 52 ஐபிஎல் 2022. ஸோ இந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னா May 7th. ஸோ 3:30 PM. ஸோ மதியான மேட்ச்சு. ஸோ டைமிங் மிஸ் பண்ணிடாதீங்க. 3:30 மேட்ச். ஸோ சனிக்கிழமை வான்கடே ஸ்டேடியம்ல தான் நடக்குது. ஸோ பக்காவான ஒரு பேட்டிங் விக்கெட். ஸோ அது ஆஃப்டர்நூன் மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரோடு மாதிரி இருக்கும் பிச்சு. ஸோ அதனால பேட்ஸ்மேனுக்கு வேற லெவல் அட்வான்டேஜாக இருக்கும். 70% பேட்ஸ்மேன் 30% பவுலர்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுவும் மீடியம் ஃபேசர்ஸ் மட்டுமே ஹெல்ப் கிடைக்கும். ஸ்பின்னர்ஸ் மேபி ஒரு சில விக்கெட்ஸ் எடுத்தா பேட்ஸ்மேன் மிஸ் ஆட் ஆறப்போ வேணா விக்கெட் எடுக்கலாமே தவிர்த்து பேட்டிங்க்கு பக்காவான ஒரு கிரவுண்ட். ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 times பஞ்சாபும் 13 times RR வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் 160. இப்போதைக்கு இருக்க ஸ்ட்ராங் பேஸ்ல ரெண்டு டீமே ஈவனா தான் இருக்காங்க, யாரு வேணா வந்து குவாலிஃபை ஆகலாம். பிளேயிங்ல வந்து பார்த்துருவோம். ஜானி பர்ஸ்டோ, சிக்கர் தவான், அப்படி இல்லாட்டி மயங்க் அகர்வால் டாப்ல வருவாரு. ஸோ ஜானி பர்ஸ்டோ 2 down வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்ல என்ன பண்ண போறாங்கன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மயங்க் அகர்வாலோட ஃபார்ம்ன்றது ரொம்ப போராதா இருந்திருக்கு. அவரோட ஹெட் டு ஹெட் பேட்டிலுமே 36 run தான் ஆவரேஜ் இருக்கு. ஸோ மேபி மயங்க் அகர்வால் மிடில் வந்து அவரை பிக் பண்ணவே தேவையில்லை, ரிஸ்கியான டீம்ல மட்டும் பிக் பண்ணா போதும். ராஜபக்சா மினிமம் 35 run வந்து ஸ்கோர் பண்றாரு. அது எந்த டீமா இருந்தாலும் சரி, செம்ம ஷாட் மேக்கிங், டக்கு டக்குன்னு ஒரு கம்மியான பாஷா. அதுமே அவர் நினைச்சா ரொட்டேட்டும் பண்ண முடியுது, அது பிளஸ் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிளஸ் ஆயிருக்கு. லிவிங்ஸ்டன் சொல்லவே தேவையில்லை, 2 over பவுல் பண்றாரு பிளஸ் பேட்டிங்ல இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்ல வேற லெவல்ல பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். நெக்ஸ்ட் மயங்க் அகர்வால், ஜிதேஷ் சர்மா, ரிஷி தவான், ரபாடா, ராகுல் சகர், அஸ்தீப் சிங், சந்தீப் சர்மா இதான் அவங்களோட பிளேயிங் லோனா இருக்கும். ராஜஸ்தான் ராயல்ஸ்ல பட்லர். ஸோ பட்லர் லாஸ்ட் மேட்ச் 25 runக்குள்ள அவுட் ஆயிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்ல பயங்கரமான ஒரு ஃபயர் ஆறதுக்கான சான்ஸ் ஹையா இருக்கும். ஏன்னா அவரோட ஆவரேஜ் 47 இருக்கு பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக. சஞ்சீவ் சாம்சனோட ஆவரேஜ் 48 run பஞ்சாபுக்கு எதிராக. எப்பயுமே 40+ ஸ்கோர் பண்றாரு, ஒரு 2 catch, அதே மாதிரி ஸ்டெம்பீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவர் ஒரு நல்ல ஆப்ஷன். படிகல், சஞ்சீவ் சாம்சன், ரியான் பராக், அஸ்வின், ஹெட்மயர், ட்ரென் போல்ட், குல்தீப் சென், பிரதீத் கிருஷ்ணா, செகல். ஸோ 11th பிளேயர் வந்து நான் கொடுக்கல. காரணம் என்னன்னா யார் வேணா வந்து ஆடலாம். ஒரு ஜிம்மி நீசம் இல்ல டேரன் மிச்சல் இல்ல கருண் நாயர் யார வேணா ஆட வைப்பாங்க. ஸோ அதை எக்ஸாக்டா வந்து சொல்ல முடியல, அதனாலதான் நான் வந்து கட் பண்ணிருக்கேன். ஏன்னா இப்ப ஃபாரின் பிளேயர்ஸ் நம்ம பார்த்தோம்னா 1, 2, 3 பிளேயர் தான் ஆடுறாங்க. ஸோ இவங்க 3 ஃபாரின் பிளேயரோட தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ 4th பிளேயரா ஜிம்மி நீசம் வரலாம். காரணம் என்னன்னா வான்கடையில அவர் ஆடி இருக்கலாம் மும்பைக்கு ஆடுறப்போ, அது ஒரு காரணம். லெட்டி டேரன் மிச்சல மறுபடியும் ட்ரை பண்ணலாம், வெயிட் பண்ணி பாத்துக்கலாம் 11th பிளேயரை.
ஏன்னா கருண் நாயரை எடுக்கிறது வந்து பெரிய அளவுல இல்ல. பேட்டிங் இவங்களே டீசென்ட் ஆடிடுறாங்க, அவருக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சாலும் யூஸ் பண்ண மாட்டாரு. சோ பாப்போம் யார் வந்து 11th பிளேயரா இருக்காங்கன்னு. இப்போ பிளேயிங் 11 பார்த்தாச்சு, லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ்ல 54 சஞ்சீவ் சாம்சன், பட்லர் 22, ஹெட்மேயர் 27. ஹெட்மேயர் எப்பயுமே ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்ப முக்கியமான பிளேயர், ஏன்னா 14th ஓவருக்கு அப்புறம் கண்டிப்பா குவிக் ஃபயர் ஆவாரு, கம்மியான பால்ஸ்ல அதிக ரன்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு போயிருவாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். ட்ரெண்ட் போல்ட் இந்த சீசன்ல பெரிய அளவோட ஃபார்ம் கிடையாது, சோ ஓரளவு டீசென்டா ஆடுறாங்க, விக்கெட்ன்றது அவரால் எடுக்க முடியல. பிரதீத் கிருஷ்ணா முக்கியம், சோ டெத் போலிங்ல கண்டிப்பா பிரதீத் கிருஷ்ணாவும் போல்ட்டும் தான் போடுவாங்க. பட் இருந்தாலும் போல்ட்டுக்கு தரது கொஞ்சம் டவுட்டா இருக்கு, குல்தீப் சன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், சோ போல்ட்டை கட் பண்ணிடலாம். பிரதீத் கிருஷ்ணா, குல்தீப் சன் ரொம்ப ரொம்ப முக்கியம். செகல் அஸ்வின், சோ இந்த கிரவுண்ட்ல எப்படி எஃபெக்டிவா இருப்பாங்கன்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. சோ வான்கடையில பெரிய அளவுல விக்கெட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸ்பின்னர்ஸ், அதே தான் இங்க ராகுல் சகருக்கும். சோ ரபாடா கண்டினியூவா 4 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு, டெத்லயும் பவுல் பண்றாரு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் ரபாடா. பிளஸ் டெத் பவுலிங்ல அவர் விக்கெட் எடுக்கிறதுனால ரொம்ப ஒரு கீ பிளேயரா இருப்பார். நெக்ஸ்ட் அஸ்தீப் சிங், சோ விக்கெட் எடுக்க முடியல அஸ்தீப் சிங்னால, ஆனா நல்ல ஏக்கர்ஸ் வந்து பவுல் பண்றாரு, பட் ஆனா எக்கனாமிக்கா போல் பண்ணிட்டு இருக்காரு. சோ ரெண்டு பேருமே டெத். அஸ்தீப் சிங்க பிக் பண்ணுமா சேஃப்டி டீம்ஸ்லன்னா தேவையில்லை, நான் பெரிய அளவுல அவர் விக்கெட்ன்றது எடுக்கிறது இல்ல. எக்கனாமிக்கா போல் பண்றாரு பட் விக்கெட் எடுக்க முடியல, அதே தான் சந்தீப் சர்மாக்கும், ரொம்ப டைட் போலிங் பட் விக்கெட் எடுக்க முடியல. சோ இவங்களுக்கு பதிலாக நம்ம இந்த ரிஷி தவானை பிக் பண்ணா கூட பேட்டிங் வந்தா ஒரு 20 ரன் பிளஸ் பவுலிங்ல ஒரு விக்கெட், ஏன்னா 4 ஓவர் சாலிடா பவுல் பண்ணிடுறாரு. சோ ரிஷி தவானா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அஸ்தீப் சிங்க்கும் சந்தீப் சர்மாவுக்கு பதிலாக. ஜிதேஷ் சர்மாவுக்கு பேட்டிங் கிடைக்குமானா, சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த மாதிரி விக்கெட்ல யாராவது ஒரு பிளேயர் ரொட்டேட் பண்ணிடுறாங்க, சோ ஒன்னு தவான் ரொட்டேட் பண்றாரு இல்லாட்டி ராஜபக்சா ரொட்டேட் பண்றதுனால ஜிதேஷ் சர்மாவுக்கு பேட்டிங் வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ரியான் பராகும் அதே தான், சோ அவருக்கான பேட்டிங் வாய்ப்பும் குறைவு தான். சோ மேபி கொஞ்சம் ஏர்லியா விக்கெட்ஸ் போனா ஆடலாம். படிகளுமே ரெண்டு மேட்ச் ஃபிளாப் ஆயிருக்கனால இந்த மேட்ச் மினிமம் 30+ படிகள் போறதுக்கு சான்ஸ் வந்து ஹை, அதனால டீசென்டா ஆடிடுவாங்க. ரியான் பராக்கு பேட்டிங் சான்ஸ்ன்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சோ லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ்ல தவான் 62, ராஜபக்சா 40, லிவிங்ஸ்டன் டக்கு டக்குன்னு வந்து ஸ்கோர் பண்ணாரு, ஸ்ரீதவான் 1 விக்கெட், ரபாடா 4 விக்கெட். சோ கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்ல யார் யாரா நம்ம ட்ரை பண்ணலான்றத பாப்போம். சேஃப் ஆப்ஷன்ஸ்ல இந்த மேட்ச பொறுத்தவரைய லிவிங்ஸ்டன் ஃபர்ஸ்ட் கோல் பண்ணா ரபாடா, சோ டெத்ல போட்டு 2-3 விக்கெட் எடுத்துருவாரு, சோ அதனால இவங்க ரெண்டு பேரும். இந்த சைட்ல ஜாஸ் பட்லர், சோ கண்டிப்பா கிளிக் ஆவாரு, ஆவரேஜ் அதிகம் இந்த சீசன்ல, ஆரஞ்சு கேப் ஹோல்டரு, நல்ல ஒரு ஃபார்ம், சோ 47 ரன் ஆவரேஜ். நெக்ஸ்ட் சஞ்சீவ் சாம்சன், சோ இவங்க 4 பேர் வந்து நல்ல ஆப்ஷன். சோ தவானை பொறுத்தவரை இந்த மேட்ச்ல கொஞ்சம் டவுட் தான், காரணம் என்னன்னா அஸ்வினுக்கு எதிராக 3 டைமும் செகலுக்கு எதிராக 3 டைம் அவுட் ஆயிருக்காரு. சோ சஞ்சீவ் சாம்சனும் சாரி சந்தீப் சர்மாவும் ஓரளவுக்கு வந்து நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு சஞ்சீவ் சாம்சனுக்கு எதிராக. இந்த சைட்ல பிரதீப் கிருஷ்ணா 1 டைம் வந்து தவான விக்கெட் எடுத்திருக்காரு, சோ நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான். சோ தவான் ஆடலாம், சோ கண்டினியூவா ஆடலாம், ஃபிளாப்பும் ஆகலாம். சோ தவானை எடுத்து கேப்டனைஸ் பண்ண போறது போய்க்கலாம், அது உங்களோட விருப்பம். சோ என்ன பொறுத்தவரையும் கொஞ்சம் ரிஸ்க்னு தோணுது, அவரையும் ஆட் பண்ணோம்னா அந்த 5 பிளேயர்ல நம்ம ட்ரை பண்ணிக்கலாம், ரபாடா செகண்ட் பவுலிங்னா கட் பண்ணிக்கலாம். இந்த 4 பிளேயர் வந்து காமனா இருப்பாங்க கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு, ஏன்னா பேட்டிங்க்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான கிரவுண்ட்ன்றதுனால இவங்க 4 பேருக்குள்ள போகலாம். ரபாடாவை ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா மட்டும் நீங்க எடுத்துக்கலாம் ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸ்க்கு. சோ ரிஸ்கியான ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டன்ல கண்டிப்பா ராஜபக்சாவை நீங்க ட்ரை பண்ணலாம், ஏன்னா கிளிக் ஆனா செம்மையா ஆடிட்டு இருக்காரு. சோ ராஜபக்சா ஒரு ஆப்ஷன், அதே மாதிரி ஜானி பேர்ஸ்டோ, நான் ஜிஎல் டீமுக்கு சொல்றேன், இந்த டிஃபரெண்டா ரிஸ்கியா ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணலாம். இல்ல ஜானி பார்ஸ்டோ வரல மயங்க ரோல் ஓப்பனிங் வரா, நீங்க அவரை வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம். ஜானி பார்ஸ்டோ ஓப்பனிங் வந்தா நல்லா ஆடலாம், மிடில் வந்தா ஃபிளாப் ஆறதுக்கு சான்ஸ் ஹை. அதே மாதிரி இந்த சைட்ல தேவதோ படிக்கல், சோ 3 பேரு எக்ஸ்ட்ரா ஹெட்மேயர், சோ 4 பேர். சோ இவங்க 4 பேரை நம்ம ஜிஎல் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸ் பொறுத்தவரையும் இந்த மேட்ச்ல நம்ம கேப்டன் கேப்டன் ட்ரை பண்றது ரொம்ப ரிஸ்கா இருக்கும், பேட்டர்ஸ்க்கு கேப்டன் கேப்டன் போலாம், ஏன்னா ஆப்டர்நூன் மேட்ச் கிளிக் ஆனா பேட்டிங்க்கு வேற லெவல்ல கிளிக் ஆகும். சோ 190+ போனா அதை சேசிங் பண்றதுக்கும் பாப்பாங்க, சோ அதனால கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இல்ல நம்ம உல்டாவா ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபேவரா டீம் வந்து செட் பண்ணலாம் நினைக்கிறவங்க மேபி ஒரு சில ஸ்பின்னர்ஸ் எடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. சோ மஸ்ட் பிக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ செகண்ட் பேட் பண்றப்போனா, சோ பேஸ்டோ அவரோட பேட்டிங் பொசிஷனை வச்சுதான் இருக்கு, பட் தவான் ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போட செகண்ட் பேட் பண்றப்போ சேசிங்க்கு நல்லா ஹெல்ப் பண்றாரு, ரொம்ப ஒரு கீ. பட் ஃபர்ஸ்டா செகண்ட் முக்கியம், அதே மாதிரி இவரும் ஃபர்ஸ்டா செகண்ட், இவரும் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட், இவங்க எல்லாம் முக்கியமான பிளேயர்ஸ். மயங்க் அகர்வால் மேபி
ஓபனிங் வந்தா கன்சிடர் பண்ணலாம் சோ ரிஷி தவான் முடிஞ்சளவு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்ண பாருங்க அதே மாதிரி ரபாடா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் சோ இவங்க மூணு பேர் கொஞ்சம் டவுட் தான் இந்த மேட்ச்ல பட்லர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் முக்கியமான ஒரு ப்ளே தான் படிக்கணும் நிறைய பேர் டிராப் பண்ணுவாங்க பிக் பண்ணிக்கங்க சஞ்சீவ் சாம்சன் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் முக்கியம் ரியான் பராக் டவுட் சோ அஸ்வினும் இந்த கிரவுண்ட்ல பெரிய எஃபெக்டிவ் கிடையாது பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமான்றது டவுட் தான் சோ ஹெட்மேயர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்ப முக்கியம் சேசிங் வரப்ப பிரஷர் ஆயிடுவாரு அதே மாதிரி இங்க பவுலிங்ல ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மினிமம் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு அது எந்த அளவு பாதிப்பும் தெரியல குல்தீப் சென் பிரதீப் கிருஷ்ணா ரொம்ப ரொம்ப கீ செகல டிராப் பண்ண முடியாது ரிஸ்கி டீம்ஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க செகல சோ மத்தபடி குல்தீப் சென் பிரதீப் கிருஷ்ணாவை பிக் பண்ண பாருங்க டிஃபரன்சியல் பிக்னு பார்த்தோம்னா போல்ட்டுக்கு பதிலாக நம்ம குல்தீப் சென்னையும் இந்த சைட்ல அசீப் சிங் சந்தீப் சர்மாக்கு பதிலாக ரிஷிதாவானையும் கன்சிடர் பண்ணாலே கிளிக் ஆனாங்கன்னா நம்ம ஈஸியா வின் பண்ணணும்னா ஸ்மால் லீக்ஸ் எல்லாத்துலயுமே சோ ஜி எல்லாம் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வந்து போட்டுக்கலாம் இங்க என்ன ஒரு இது இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல இங்க இவங்க நல்லா ஆட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அஸ்வின் எடுத்துட்டு வருவாங்க பட் கிரவுண்ட் வான் கிடையாது அதான் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு ஏன்னா டீசென்டா ஆடி இருக்காங்க வான் கிடை கிரவுண்ட்ல அஸ்வினை சோ அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி நம்ம மூவ் ஆன் பண்ணா போதும் சோ ரெண்டு மேட்ச் இருக்கு இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா 3:30 சோ பெரிய ரொம்ப லென்த்தியா நான் எதுவுமே வந்து சொல்லல ஷார்ட்டா தான் வந்து சொல்லியிருக்கேன் அடுத்த மேட்ச் வந்து நம்ம ஸ்டாட்ஸ் அனலைஸ் அதான் பார்ப்போம் சோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஐபிஎல் முடிய போகுது உங்களுக்கே ஃபுல் அனலைஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் நான் வந்து குவிக்கா இப்பெல்லாம் வந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன் சோ இன்னும் ஒரு 10 மேட்ச் 15 மேட்ச் அவ்வளவுதான் இருக்கும் சோ கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு சோ பாக்கலாம் சோ முக்கியமான மேட்ச் எல்லா டீமுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பேட்டிங்கு ஃபேவரா போகக்கூடிய ஒரு மேட்சா இருக்கும் சோ சப்போஸ் டாப் ஆர்டர் அவுட் ஆவாங்கன்ற மாதிரி தோணுச்சுன்னா மிடில்ல ஆடக்கூடிய பிரியான் பராக் மயங்க் அகர்வால் மிடில் ஆடினா இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து கன்சிடர் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க இப்போ நம்மளோட டீம்ஸ் வந்து பாத்துடலாம் நம்மளோட மாடல் டீம்ஸ் பாத்துருவோம் பட்லர் சஞ்சீவ் சாம்சன் சிக்கர் தவான் ராஜபக்சா ஹெட்மயர் லிவிங்ஸ்டன் ரிஷி தவான் ரபாடா பிரதீத் கிருஷ்ணா குல்தீப் சென் செகல் சோ கேப்டன் பட்லர் வைஸ் கேப்டன் லிவிங்ஸ்டன் நெக்ஸ்ட் டீம் சஞ்சீவ் சாம்சன் பட்லர் சிக்கர் தவான் ராஜபக்சா ஹெட்மயர் லிவிங்ஸ்டன் ரபாடா பிரதீத் கிருஷ்ணா அஸ்தீப் சிங் ட்ரெண்ட் போல்ட் குல்தீப் சென் சோ கேப்டன் ராஜபக்சா வைஸ் கேப்டன் ஹெட்மயர் சோ நல்ல டீம்ஸா மேக் பண்ணுங்க வின் பண்ணலாம் சோ பேட்டில்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் ரபாடா அஸ்தீப் சிங் எப்படி வந்து பட்லருக்கு போட போறாங்கன்றத பாத்துக்கோங்க சின்ன ஒரு பேட்டில் இருக்கும் சோ அந்த சைட்ல பிரதீத் கிருஷ்ணா போல்ட் வந்து தவானுக்கு போடுறது இருக்கும் மேபி இவங்க ஃபிளாப் ஆயிட்டாங்க அப்படின்னா சஞ்சீவ் சாம்சன் லிவிங்ஸ்டன் மாறும் சோ அந்த ஃபார்மட்லயும் யோசிச்சு வந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் சேனல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்காண்டி நான் கடைசியில் சொன்னேன்னா நிறைய பேர் கடைசியில் மட்டும் பார்ப்பீங்க ஸோ உங்களுக்காண்டி தான்